ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் தான். தீபாவளி வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் டே அன்னைக்கு நம்மளும் ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி நம்ம வந்து பிரைட் அண்ட் க்ளோயிங்காக மாறுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதோட ரிசல்ட் நிஜமாவே சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஆஸ் யூஷுவல், தாட் ஆஃப் த டே. நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே நமக்கு வர வழிகள் நம்ம யாரு அப்படிங்கறத தீர்மானிக்கிறது இல்ல, அந்த வழிகள்ல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரோம் அப்படிங்கறது தான் நம்ம யாரு அப்படிங்கறத தீர்மானிக்குது. சோ எதுக்குமே கவலைப்படாம தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது அவ்வளவும் நமக்கு தேவைப்படாது, பட் நம்ம வந்து இதை விட கம்மியாக போட்டோம் அப்படின்னா ஜாரில் வந்து அரைக்காது இல்லையா? ஸோ அதுக்காக இவ்வளோ சேர்த்துக்கிறோம் நம்ம. இதை இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்த பவுடரில் இருந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து தான் கொஞ்சமாக கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அடுத்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஒரு 3-4 சொட்டு அளவுக்கு லெமன் வந்து நான் இதில் புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு லெமன் வந்து ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதை சேர்க்க தேவையில்லை. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஹீரோ ஆஃப் த ஃபேஸ் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபேஸ் பேக்கில். பட்டைத்தூள், சினமன் பவுடர், இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அதில் 2 துண்டு பட்டையை போட்டு அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா அதில் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும். அதிலிருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக்கில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இது அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப் பண்ணணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி லைட்டாக ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த மாதிரி ஒரு துணியை வந்து நல்லா நனைச்சிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சூட்டோட, அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக அந்த வார்மிங் மட்டும் இருந்தால் போதும், கை பொறுக்கிற அளவு சூடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவு சூடாக இருந்தால் போதும். இதை வந்து நம்ம ஃபேஸில் வச்சு வச்சு எப்படி ஒத்தி ஒத்தி நல்லா இந்த மாதிரி தொடச்சும் எடுத்துக்கலாம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ், அந்த சின்ன சின்ன துளைகள் அப்படி இருக்கும் நம்ம ஸ்கின்ல, அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிவிடும். அப்போ வந்து நம்ம அடுத்ததான் நம்ம எது அப்ளை பண்ணாலும் அது ஸ்கின் உள்வாங்கிட்டு நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஆல் இன் ஒன் ஃபேஸ் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஃபேஷியல் பண்ணும்போது நார்மலாகவே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஸ்க்ரப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்மளோட டெட் ஸ்கின் எல்லாம், இறந்து போன செல்கள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வரும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து தனியாக அது பண்ணாமல் இதுலேயே ஓட்ஸ் சேர்த்துருக்கோம். ஓட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கிறது எதுக்காக அப்படின்னா, இதனால தான். இதில் சேர்த்துருக்கிற பொருட்களோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாவது டேமேஜ் இருந்தாலோ, இல்லை வந்து ரேஷஸ் இருந்தாலோ, ஸ்கின் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அன்னீவனாக இருந்தாலோ, முக்கியமாக ஓட்ஸும் தயிரும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். அதோடவே நம்ம தயிர் சேர்க்கும் போது ஒரு நல்ல பிரைட்னஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து கிடைக்கும். ஒரு சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்கும் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து வரும். அதோட நம்ம வந்து தேன் சேர்த்துருக்கோம். தேன் வந்து நேச்சுரலாகவே ஒரு மாய்ஸ்சரைசர். லெமன் வந்து நம்ம சேர்க்கும் போது ஸ்கின் வந்து நல்ல இன்ஸ்டண்டாக நல்ல வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து நம்ம கொடுக்கும். எல்லாருக்குமே தெரியும், லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததான் நம்ம சேர்த்த பட்டைத்தூள் வந்து ஸ்கின்ல என்ன மாதிரியான எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், அதாவது பருக்கள்லாம் வந்து ஒரு மாதிரி டார்க் ஸ்பாட்லாம் இருக்கும் இல்லையா, கரும் புள்ளிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும், ஸ்கின் வந்து அங்கங்கே கருத்து போயிருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் பட்டைத்தூள் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது மொத்தத்தில் வந்து எல்லாமே கலந்த ஒரு சிம்பிளான, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னே சொல்லலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஓட்ஸ் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஓட்ஸுக்கு பதிலாக அரிசி மாவை சேர்த்துட்டு இதே மாதிரி எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட்ஸ் ஓட்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டர். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கழுத்துலேயும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதை லைட்டாக 2 கையிலையும் நனைச்சிட்டு இந்த மாதிரி அப்வர்ட் டைரெக்ஷனில் மேலே பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரப் பண்ணுங்கள். எந்த ஃபேஸ் பேக், எந்த ஃபேஸ் க்ரீம், எது ஃபேஷியல் பண்ணாலுமே நம்ம வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் பண்ணணும். கீழே பார்க்க இந்த மாதிரி இழுத்து இழுத்து பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக ஒரு மாதிரி தொங்குன மாதிரி சேக் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து நான் நிறைய ஸ்கின் கேர் வீடியோவில் இந்த டிப்பு வந்து நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி ரப் பண்ணி விடும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி முடிகள் கூட வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து முகத்தை கழுவிக்கிறேன். இதுக்கு நான் வந்து சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ணல, சும்மா நார்மலான தண்ணியில் தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சாஃப்டான, நல்ல க்ளோயிங்காக, நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஃபெஸ்டிவல் மாதிரியான பிஸியான டைமில் உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கோங்க. இது நிஜமாவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதோடவே போன ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி நான் ஒரு ஃபேஸ் பேக் வந்து ஷேர் பண்ணேன். அதுக்கு வந்து சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னு நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதையும் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். அப்புறம் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி நம்ம வாழ்ற லைஃப் ஒரே ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுலான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நாம் தமிழ்.